வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா C1S1 அதோடைய வீக் ஒன் மிஷின்ஸை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீக் ஒன் மிஷின்ஸ் அன்லாக் ஆகிடுச்சு, எனக்கு வீக் டூவும் அன்லாக் ஆகிடுச்சு. வீக் டூ வீடியோ இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து போடுறேன். இப்போ வந்து வீக் ஒன் மிஷின்ஸை மட்டும் வந்து பார்த்துடலாம் கைஸ். சரி ஓகே, இஸ் வீடியோவில் போகிறது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக போகிறதா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கு வந்து அள்ள போட்டுக்கோங்க. அப்போ தான் கைஸ் இந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு கூட கூட கிடச்சிரும். இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்பி செக்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வார்த்தை சொல்லி ரொம்ப நாள் ஆச்சுப்பா இந்த வீக்லி மிஷின்ஸ் வீடியோலாம் போட்டு. ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீக் ஒன் மிஷின்ஸ் அதை வந்து கிளிக் வந்து பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஈஸியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் 6 மேட்சஸ் இன் ஏ டீம் வித் ஃப்ரெண்ட்ஸ் இன் மிஷின் இக்னிஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. மிஷின் இக்னிஷன்னா வேறு ஒன்றும் இல்லை, புதுசாக வந்துச்சு இல்லை, அதோ இந்த மோடு தாங்க ஈஸ். இதை வந்து பார்த்திங்கன்னா 6 மேட்ச் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளையாண்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லி இவங்க வந்து போட்டிருக்காங்க. ஸோ அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து வேறு ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள், கம்ப்ளீட் 10 மேட்சஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ் இன் அரினா மோட், அரினானா டிடிஎம். ஸோ டிடிஎம்மில் ஒரு 10 மேட்ச் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாண்டிங்கன்னா கம்ப்ளீட் வந்து ஆகிடும். இல்லை ப்ரோ எனக்கு டிடிஎம் வேணாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் கிளாசிக் மேட்ச் 10 மேட்ச் உங்கள் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து விளையாண்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கம்ப்ளீட் வந்து ஆகிடும் கைஸ். ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து ரொம்ப வந்து ஈஸி தான். ஸோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, 125 ஆர்பி பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் மிஷின் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து யூஸ் எனர்ஜி ட்ரிங்க் 30 டைம்ஸ் இன் கிளாசிக் மோட். எனர்ஜி ட்ரிங்க்னா வேறு ஒன்றும் இல்லை, ப்ளூ கலராக ஒரு பாட்டில் கிடைக்கும் இல்லை, அதாவது கிளாசிக் மேட்ச்சில் எனர்ஜி ட்ரிங்க் அதுதான். அதை வந்து பார்த்திங்கன்னா 30 வாட்டி வந்து குடிச்சாகணும் கிளாசிக் மோடு அப்படின்னா வந்து அந்த மிஷின் இக்னிஷன் அதான் புதுசாக வந்த மோடில். நீங்கள் வந்து 30 வாட்டி ஒரே மேட்ச்சில் கூட 30 எடுத்து குடிச்சா கூட வந்து பரவாயில்ல கைஸ், கம்ப்ளீட் வந்து ஆகிடும் உங்களுக்கு மிஷின். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ராயல் பாஸ் அப்கிரேட் பண்ணவங்களுக்கான மிஷின்ஸு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ராயல் பாஸ் அப்கிரேட் பண்ணாதவங்களுக்கான மிஷின்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ யூஸ் M416 டு எலிமினேட் பிளேயர்ஸ் 30 டைம்ஸ் இன் கிளாசிக் மோட், அதாவது M416 யூஸ் பண்ணி 30 பிளேயர்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஸோ கில் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. அதுவும் எந்த மோட்லனா கிளாசிக் மோடு அப்படின்னா அந்த புது மோடு. ஸோ ரெண்டுத்தில் நீங்கள் வந்து கில் வந்து பண்ணிக்கலாம். 30 பிளேயர் எத்தனை மேட்ச் வேணால் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் கைஸ் இதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் மோர் தென் 10,000 meters. ஆமாம், 10,000 meters வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டீம்மேட்டை நீங்கள் கூட்டிகிட்டு ட்ராவல் வந்து பண்ணி ஆகணும் கிளாசிக் மோடில். பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, கம்ப்ளீட் வந்து ஆகிடும். 75 ஆர்பி பாயிண்ட்ஸ் வந்து இதுக்கு வந்து தராங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ஆன் எனி ரூஃப் டாப், இது வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப் பண்ணுற மிஷின் கைஸ், இது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். இது ஸோ ஸ்கூலில் அந்த இறங்கல் ஸ்கூல் பில்டிங் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப் வந்து பண்ணோம் 3 வாட்டி. அதாவது ஜம்ப்னா வந்து ஸ்கூலில் போயிட்டு அந்த பில்டிங் மேலே ஏறினே சும்மா 3 வாட்டி ஜம்ப் பண்ண போகிறீங்க, அந்த ஜம்ப் இல்லை, பேராஷூட்லேருந்து லேண்ட் ஆகும் போதே கரெக்டாக அந்த பில்டிங் மேலே போய் லேண்ட் ஆகணும் 3 வாட்டி. அந்த மாதிரி வந்து பண்ணுங்கள் 3 மேட்ச் போட்டு. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க ஷானாக்கில் ஆக்டிங்கன்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அந்த இடத்துல போய் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க மிராமரில் வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுங்கிற பிளேஸில் நீங்கள் வந்து லேண்ட் ஆகணும். ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைட் தி ஏர் கன்வேயர் 10 டைம்ஸ் இன் மிஷின் இக்னிஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இது வேறு ஒன்றும் கிடையாது, இப்போ உங்களுக்கு அது நான் பண்ணி வந்து காட்டுறேன், கம்ப்ளீட் ஆகும் பாருங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த புதுசாக வந்த மோடு வந்து போட்டுக்கோங்க. போட்டு மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து ஆரஞ்சு கலராக இருக்கும் அந்த இடத்துல மட்டும் வந்து ஜம்ப் வந்து பண்ணுங்கள். ஸோ ஆரஞ்சு கலராக இருக்கிற இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஷின் இக்னிஷன் அவங்க சொல்லியிருந்தாங்களே ஏர் கன்வேயரு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மட்டும் தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து அந்த இடத்துக்கு தான் வந்து போகிறோம். போயிட்டு மிஷினை வந்து இப்போ வந்து நம்ம வந்து முடிக்க வந்து போகிறோம் கைஸ். இப்போ போயிட்டு இந்த மாதிரி வந்துருக்குல்ல, நம்ம அது உள்ளே போய் ஏறி உட்காந்தோம்னா சர்ன்னு நம்மளை மேலே தூக்கி விட்டுரும்ல, அதுதான் இது, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து என்ட்ரன்ஸ் சொல்லி கொடுத்துட்றேன், சர்ன்னு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேலே தூக்கி விட்டுரும். நீங்கள் ஒரே மேட்ச்லேயே வந்து இதை 10 வந்து முடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ஒரே மேட்ச்சில் கூட இது வந்து கம்ப்ளீட் வந்து ஆகிடும் கைஸ். ஸோ இவ்வளோ தாங்க சிம்பிளான மேட்ரு. ஸோ இந்த மிஷின் தான் அது. இப்போ நம்ம அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பி செக்ஷன் வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம், நம்ம கம்ப்ளீட் பண்ண மிஷின் வந்து முடிஞ்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஏர் கன்வேயர் வந்து 10 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ நான் வந்து 2 டைம்ஸ் வந்து மொத்தம் வந்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன், கம்ப்ளீட் வந்து ஆகிட்டுருக்கு பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரே மேட்ச்லேயே கூட வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் வந்து பண்ணிக்கலாம். இவ்வளோ தாங்க சிம்பிளான மேட்ரு, இது ரொம்ப வந்து சப்பையான ஒரு மிஷின் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டீலே டோட்டல் ஆஃப் 750 டேமேஜ் இன் வித் ஹெட் ஷாட்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ 750 டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எடுத்து ஹெட்டில் வந்து கரெக்டாக நீங்கள் எனிமி அடித்தாலே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து பார்த்திங்கன்னா முடி, அதாவது இந்த மிஷின் வந்து கம்ப்ளீட் வந்து ஆகிடும். ஸோ கிளாசிக் மோடில் வந்து சொல்லியிருக்காங்க. இஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக் 2 போஸ்ட் இன் மூமெண்ட்ஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, இங்கே வந்து நம்மளோட ப்ரொஃபைல் ஆண்டை வந்து பார்த்திங்கன்னா இங்கே மூமெண்ட்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா லெஃப்ட் சைடு, லெஃப்ட் சைடில். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க வந்து போஸ்ட் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லியிருக்கோம், நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் வந்து போட்டால் போதும் கைஸ். ஸோ இப்போ வந்து நான் ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள், ஸ்டேட்டஸ் போட்டால் மட்டும் போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் வந்து ஆகிடும். சரி ஓகே கேஸ், ஸோ இவ்வளோதாங்க இந்த வீடியோவில். ஸோ ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து கொடுத்துருக்காங்க மிஷின்ஸ் எல்லாமே, ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. இதே மாதிரியே எல்லா இதுவும் கொடுத்தாங்கன்னா செம்மையாக இருக்கும், ஈஸியாக நான் ஆர்பி 50 போயிடுவேன். ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம், தேங்க்யூ, பை பை.